ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருக்கிறார். அவர் பிரதமராக இருந்து மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்குறாரு. திடீரென்று அவருக்கு அந்த மரணம் ஏற்படுகிறது. இப்போது இந்தியாவுக்கு அடுத்த பிரதம மந்திரி யார் என்பதை நிர்ணயிக்கிற பொறுப்பு யார் கையில் இருந்தது என்றால் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் கையிலே இருந்தது. இன்றைக்கு இந்த தலைமுறை நம்புகிறதோ இல்லையோ, இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்க ஒரு விருதுநகர்காரர் 6ஆம் வகுப்புறையே படித்த அவர்தான் தீர்மானிக்கிற இடத்துல கிங் மேக்கராக இருந்தார். யாரை அந்த இடத்துல அவர் வந்து நியமித்தார், அதுதான் பெரிய சிறப்பு. பலர் மொராஜி தேசாய் போய் பார்க்குறார், இந்திரா காந்தி போய் பார்க்குறாங்க, குல்சார்லால் நந்தா 14 நாட்கள் அந்த பொறுப்பில் இருக்கார். அதாவது நேருவுக்கு பிறகு அடுத்த பிரதமர் வர்ற வரைக்கும் இப்போ பிரதமராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் காமராஜ் அவர்கள் நீண்ட மௌனம் சாதிக்கிறார். அந்த மௌனத்தின் போது அவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் யார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் அடிநிலை தொண்டனாக இருந்து ஊழியம் செய்துகின்றிருந்த ஒருவர். அவர் தினம் வந்து வேலைகள் பார்ப்பார், பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கார். 9 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவர். காசி பல்கலைக்கழகத்தில் வித்தியாபீடத்தில் படித்து பட்டம் பெற்றவர். இப்படிலாம் இருந்த அவர் ஒரு நாள் கூப்பிட்டா இருந்த காங்கிரஸ் அலுவலகத்தில் கேட்குறாங்க, உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறீங்களே, எவ்வளோ சம்பளம் வேணும்? அவருக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு சொல்ல தெரியல. உடனே வீட்டுக்கு ஓடி மனைவிட்ட கேட்டார், நம்ம குடும்பத்துக்கு 1 மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, 20 ரூபா இருந்தால், 20,000 2 லட்சம் இல்லை, 20 ரூபா அந்த காலத்தில் இருந்தால் நமக்கு வந்து சரியாக இருக்கும். நான் சொல்கிறது 1930க்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் ஓடி வந்து 20 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். 20 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆன உடனே ஒரு நாள் அவர் வீட்டில் உட்காந்துருந்தபோது பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து, ஐயா என் பையன் மாடியிலேருந்து விழுந்துட்டார், அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், கையில் பணம் இல்லை, 1 20 ரூபா இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே நடுங்கி போனார். ஐயோ, 20 ரூபாங்கிறது 1 மாதம் சம்பளம் ஆச்சு, நான் எங்கே போவேன், பிள்ளை வேற தவிக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறப்ப அவருடைய மனைவி உள்ளே கூப்பிட்டு இருந்தாங்க, 20 ரூபா போய் அந்த பிள்ளையை காப்பாற்றுங்க. அதை கொண்டு ஓடி பிள்ளையை காப்பாற்றியாச்சு. இப்போ அவர் வீட்டுக்கு சிந்தனையோடு வந்து கேட்டார், 20 ரூபா வச்சு நம்ம குடும்பத்துக்கு சம்பளத்தில் சமாளிக்கணும், நீ 20 ரூபா வச்சுருந்தீ எப்படி? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, 20 ரூபா நான் சொன்னேன், ஆனால் 15 ரூபாய்க்குள்ளே நான் சம்பளத்தை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அதை வீட்டு குடும்ப செலவுகள் எல்லாம் சமாளிச்சிட்டேன், 5 ரூபா பாக்கி இருந்தது, 4 மாதமாக சேர்த்து வச்சு 20 ரூபா வந்துச்சு, அந்த பிள்ளையை காப்பாற்றியாச்சுன்னு பெருமையாக சொன்னாங்க. இந்த மனிதர் என்ன செஞ்சார் தெரியுமா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு ஓடி, இனிமேல் எனக்கு 20 ரூபா சம்பளம் கொடுக்காதீங்க, 15 ரூபா போதும், எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றிடுவோம் என்று சொன்னவரும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மந்திரி சபையில் போக்குவரத்து அமைச்சராக, ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்தபோது அரியலூரில் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டவுடன் அந்த விபத்துக்கு பொறுப்பு நான் தான் என்று பொறுப்பேற்று கொண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவரும் யார் என்று கேட்டால் அவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி. அந்த லால் பகதூர் சாஸ்திரியைத்தான் நம்முடைய காமராஜர் அவர்கள் 2வது பிரதம மந்திரியாக நியமிக்கிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர்களுள் லால் பகதூர் சாஸ்திரி ஒருவர், மிக நன்கு கற்றவர். அவருடைய இயற்பெயர், இவர் 1904ஆம் ஆண்டு பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் லால் பகதூர் தான். இவருடைய சிறு வயதிலேயே இவருடைய 10வது மாதத்தில் இவருடைய தந்தையர் இறந்து போக இவருடைய தாயார் இவங்க சகோதரிகளை கூட்டிக்கிட்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போகிறார். அங்கே தான் வளர்க்குறாங்க. கையில் காசு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றப்ப படகுல ஏறுறதுக்கு 4 அணா வேணுமா, 4 அணா இருக்காதான். புத்தகத்தையும் சட்டையும் கழட்டி பக்கத்து பையன்ட்ட கொடுத்து அந்த கங்கைக்கரையை நீந்தி கிடப்பாராம். வறுமை காரணமாக அவர்தான் காசியில் அந்த வித்யாபீடத்தில் படித்ததுனால 4 ஆண்டு காலம் பயின்றதால் அவருக்கு அந்த சாஸ்திரிங்கிற பட்டம் கிடச்சிது. லால் பகதூர் சாஸ்திரி என்ற பட்டத்தை ஏற்றார். அது மட்டும் இல்லை, அவர் மேரி கியூரியினுடைய வாழ்க்கையை ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆச்சரியம் பாருங்கள், எப்படிப்பட்ட படிப்பாளின்னு பாருங்கள். அதோடு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக 7 நாட்கள் ரஷ்யாவில் தங்கி
தாஸ்கண்ட் என்கின்ற அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தத்தில் அயூப் கானும் இவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாங்க. கோஸ்ரிசின் என்கின்ற இவர் தான் அப்போ ரஷ்ய அதிபராக இருந்தார். 1966 அவருடைய உடம்பை கொண்டு வர்றபோது அந்த சவப்பட்டியை தூக்கி வந்தவர்களில் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் ஒருவருங்கிறாங்க. இது வரலாற்றில் பார்க்குறோம். அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரெண்டு பேருமே இணைந்த கையெழுத்திட்டார்கள்னு சொல்கிறாங்க. சென்றபோது உயிரோடு போனவர் வந்தபோது சவப்பட்டியில் வந்தார். ஆனாலும் கூட இன்றைக்கும் கூட அவருடைய புகழை நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் உழைப்பு, உண்மை, நேர்மை இவையெல்லாம் தான். இவையெல்லாம் கொண்ட ஒரு உருவமாக, குள்ள உருவமாக இருந்த அந்த விஸ்வரூபக்காரர் யார் என்றால் அவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி. வரலாறுகளை படித்து பாருங்கள், அரிய செய்திகள் உண்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.